ஹாய், நான் சொன்ன மாதிரியே பென்குயின் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. பென்குயின் படத்தோட ரிவ்யூ தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்றதை கேட்டு வந்துருங்க. இது வரைக்கும் வெட்டி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எஸ், அவர் சொன்ன மாதிரியே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா நான் போறதே ஆடிக்கு வரதோட அம்மாசுக்கு வரதோட ஒரு வீடியோ, வருஷத்துக்கு ஒரு வீடியோ போறதுனால அந்த வீடியோ உங்களுக்கு சரியா வந்து சேரல வச்சுக்கோங்களேன், மனசு கஷ்டமாயிடும் எனக்கு. ஸோ அதனால மறக்காம இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி பத்தி இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பாய்லர் சொல்ற மாதிரி இருக்கும், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொறாம கம்பேரிசன், நீ அவன மாதிரி இரு, நீ அவன மாதிரி பண்ணு, நீ ஏன்டா அவன மாதிரி இருக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கம்பேரிசனால் வர பொறாம அந்த பொறாமையால் வர பிரச்சனைகள் தான் படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர த்ரில்லராக இருந்தது. படம் வந்து அடுத்த ஒரு ராட்சசனை தாண்டின ஒரு த்ரில்லர் படம் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ட்ரெய்லரில் பார்த்த அளவுக்கு த்ரில்லர் கூட அந்த படத்தை பார்க்கும்போது கிடையாது. அவ்வளோ ஸ்லோ மோஷனாக ஸ்லோவாக போகுது படம். ஏன்டா ஒரு த்ரில்லர் படத்துக்கு ஏன் இவ்வளோ ஸ்லோ மோஷனான சீன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அடிக்கடி ஒரு அடிக்கும் அப்படியே ஸ்லோ மோஷனில் போனால் எவ்வளோ கடுப்பாகும். 2 மணி நேரம் ஓர படத்தை அந்த ஸ்லோ மோஷன்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும். படமும் ஸ்பீடாக இருந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அதில் பார்த்தால பழசான கதை தான். அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கேமரா ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டெக்னிக்கலாக கொடுத்துருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டார் நம்ம ஈஸ்வர் கார்த்திக் டைரக்டர் அவர்கள். இந்த படத்தை கார்த்திக் சூப்ராஜ் மட்டும் கார்த்திக் சூப்ராஜ் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அவர் பெரிய டேரக்டர் இல்லையா, கார்த்திக் சூப்ராஜ்னு சொன்னாலே டேரக்டர்னு கூட சேர்ந்து வந்துருது. இந்த படத்தை ஏன் 4 ப்ரொடியூசர் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக திங்க் பண்ணேன். ஆனால் இந்த படத்தை பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் 4 பேர் கண்டிப்பாக பிடிச்சி சேர்ந்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் சொந்த காசு மொத்தமும் போட்டுட்டு ஐயோ ஏம்மா தள்ள துண்டு போட்டு போகிறத விட 4 பேர் ஒன்று கூடி சேர்ந்து பண்ணால் கொஞ்சம் தப்பிக்க சான்ஸ் இருக்கு இல்லையா. அதனால தான் 4 பேர் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டெபியூ டைரக்டருக்கு இது ஒரு செம்ம அட்டம்ப்ட்டு. பக்காவான கொஞ்சம் லைட்டு த்ரில்லர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இருந்தாலும் லைட்டாக மிஸ் ஆகுது. எங்கேயோ ஒரு மிஸ்ஸிங் ஆகுது, நமக்கு பயமே வரலை படம் ஃபுல்லாக. எங்கேயோ 1-2-3 சீனில் தான் பாவமாக இருக்கும். அந்த கடைசியும் போகிற குழந்தைகள் சாவடிக்கும் போது அதை பார்த்து பாவப்பட்டமே தவிர பயப்படவே இல்லை. கொஞ்சம் கூட த்ரில்லரே வரல. அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் படம். இந்த மாதிரி படங்களில் த்ரில்லிங்கிற பேரில் வேறு ஏதோ பண்ணி த்ரில்லிங் வர வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த படத்தில் அதுமாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க பிடிக்கவும் இல்லை, புரியவும் இல்லை. ஏன்னா உலகத்துக்கே சீரியஸாக சிரிப்பு காட்டின மனுஷர் அந்த சார்லி சாப்ளின், அவரோட ஃபேஸ் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கொலை பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து போகுது. ஸோ இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த சீன்ஸ்லாம் ஏன் வச்சாங்க அப்படின்றதும் புரியல. இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களுக்கு ஏன் சார்லி சாப்ளினோட ஃபேஸ் மாஸ்க்கை ஏன் போட வச்சு கொலை பண்ணுறாங்க அப்படின்றது புரியவே இல்லை. புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் பயங்கர அருமையான நடிப்பு கொடுத்துருக்குறாங்க. செம்ம ஆக்டிங் ஸ்கோப் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் கீர்த்தி சுரேஷ் அப்படியே அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா இப்போ 9th அதிகமான படங்கள் வர கிடையாது. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு கீர்த்தி சுரேஷ் பயங்கரமான ஆக்டிங் ஸ்கோப்பிங் உள்ள படமா பார்த்து நடிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்க அந்த லெவலுக்கு வந்துருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஆக்டிங் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. படத்தில் நடிச்ச மத்த ஆக்டர்ஸும் பக்காவா நடிச்சிருந்தாங்க. நடிப்புல எந்த ஒரு குறையும் கிடையாது. கேமரா ஆங்கிள்ஸ், கேமரா ட்ரிக்ஸ் அப்படின்னு வேற லெவலில் இருக்குது டெக்னிக்கல் டீம்லாம். ஆனாலும் இந்த ஸ்க்ரீன் பிளே நடக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி படத்தெல்லாம் போய் தியேட்டரில் பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அழுதுகிட்டே வெளில வந்து நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். வீட்டில் உட்காந்து பார்த்தனால சந்தோஷம், 300 ரூபா தான் போ, 30 பேர் படம் பார்த்து 300 ரூபா கொடுத்து அந்த சந்தோஷத்தில் வந்து சிரிச்சினே ரிவ்யூ சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உன் படத்தை நான் ஒரு ஆள் 300 ரூபா கொடுத்து பார்த்துட்டா இது அப்படின்னு சொல்லி திட்டுவான் கண்ணா பின்னாடி. இந்த படத்தை போய் யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த படம் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்கறதுக்கு 1 டைம் கண்டிப்பாக வாட்சபிள்லாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்து டைம் இல்லாமல் இருந்து இந்த படத்தை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். 1 டைம் வாட்சபிள்லாம், ஃப்ரீ டைமில் பாருங்கள். இந்த படம் பார்க்கறதுக்காக நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வேண்டாம், அடுத்து ஒரு தமிழ் படம் வரும்போது அப்போ இந்த 300 ரூபா போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வேறு ஏதாவது ஒரு நல்ல படமாக பார்த்துங்க. ஓகே, பாய்.